நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு குப்பாயம்மலை பார்க்க வந்துட்டோம். ஐயா வழியில் நின்றுட்டுருக்காங்க. அம்மாவுக்கு வந்து முதுகு தண்டுவடத்தில் கேன்சருங்கிறது ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும், அம்மாவுக்கு தெரியாது. அதனால் அங்கே போய் எதுவும் பேச முடியாது. ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்ட்டாங்க டாக்டர். வாழ்கிற லைஃப் கொஞ்ச நாள் தான் அப்படின்ட்டாங்க. அது ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும், ஐயா சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வராங்க பாருங்களேன். வணக்கங்க. ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக தான் உதவ போகிறோம். சகோதரி ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் கொடுத்து உதவிட்டுருக்காங்க. அம்மாவுக்கு 4,000, 4,000, அப்புறம் ஃபாத்திமா அம்மாவுக்கு 4,000, கமலா பாட்டிக்கு 2,000 கொடுத்து உதவ போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் இவங்க ஹாஸ்பிட்டல் போகணும், செக்கப் போகணும். சுத்தமாக அமௌண்ட் இல்லை. வராங்க. ஒவ்வொரு டைமும் வரும்போதும் அம்மாக்கிட்ட சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டானே சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் அவர் நொந்து போயிருக்காரு. ஓகே, அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்குது. வலி தான், பயங்கர வலி. அவங்களுக்கு வலி தாங்க முடியல. சோறே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி வாங்க அங்கே போயிடலாம். ஒவ்வொரு டைமும் சொல்லுவாங்க, அங்கே அம்மாக்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க, மனசு நொந்துருவாங்க அப்படின்ட்டு. ஆஸ்திரேலியா சீஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது. என்னோடய மனசாக தான் சொல்லுது, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். எப்படி இருக்கீங்கம்மா? நேற்று நைட்டு இந்த சைடு மழை பெஞ்சிச்சா? அவ்வளோதான் மழையா? ஷியோ, என் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முட்டி அளவுக்கு தண்ணி நிற்குது. சரியான மழை. நான் வேறு எல்லா ஜன்னலையும் திறந்து போயிட்டு வெளியில் போயிட்டோம். வந்து பார்த்தா உள்ளே ஒரு அடிக்கு தண்ணி வீட்டுக்குள்ளே. சாரல் அந்தளவுக்கு பெஞ்சிருக்குது. என் மாமியார் தனியாலாம் இருக்காங்க. அவங்க உள்ள கிராமத்துக்குள்ளே இருக்காங்க. இவர் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்காக நம்ம சிட்டியில் அந்த பவானியில் இருக்கிறோம். அம்மா உடம்பு எப்படி இருக்கு? முதுகு வலி தான் பயங்கரமாக இருக்குது. முதுகு வலி தான் ரொம்ப இருக்கு. இடுப்பு வலி. அம்மாவுக்கு இடுப்புக்கு கீழே வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு செயல்படாது. தூங்கவே மாத்திரை போட்டாலும் கேட்கறதில்ல. இப்போ மாத்திரை போட்டாலும் கேட்கறதில்ல. பெயின் கில்லர் எடுத்துட்டு இருக்காங்க. மாத்திரை இல்லாமல் இவங்களால இருக்க முடியாது. அந்த பெயின் கில்லருமே இப்போ கேட்கறதில்ல. கேட்கறதில்ல. வலியாக தான் இருக்குது. நைட்டுக்கெல்லாம் கண்ணை மூடி தூங்க முடியறதில்ல. தூங்க முடியறதில்ல. பேரண்டுக்கிட்டே எந்திரிச்சு கூறுறது, எண்ணெய் போட்டு நீ வர்றது. அவர் கொஞ்சம் நேரம் இருக்கு, அப்புறமேக்க வலி எடுத்துக்குது. எரிச்சல். அம்மா உங்களுக்கு ஆஸ்திரேலியா சகோதரி தான் கொடுத்து உதவி இருக்கிறாங்க. 4,000 ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன பேருங்க? அவங்க பேர் லாவண்யா. லாவண்யா ஆஸ்திரேலியா வெளிநாட்டில் இருக்கிறாங்கம்மா. ஒவ்வொரு மாதம் 10,000 ரூபாய் கொடுத்து உதவிட்டு வர்றாங்க. அப்போது 20வது மாதமாக அவங்க சார்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு உதவியை சேர்த்துட்ருக்கோம். உங்களுக்குமே 2-3 தர உதவி இருக்கிறாங்க. சரி சரி சரி, நல்லாயிருக்கணும். லாவண்ய பொண்ணு நல்லா இருக்கணும். பூவும் பட்டாட குழந்த குட்டியோட நல்லா இருக்கணும். சரி, ரொம்ப சந்தோஷமாக. மேலும் மேலும் நிறைய செய்கிற ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கணும். கண்டிப்பாக. இப்போ மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா காலையில்? காலையில் எடுத்துட்டேன். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் சாப்பாடு. சாப்பாடு கீரை. கீரையா? கீரை உடம்பு. ஐயா தான் செஞ்சுருக்குறாங்க. ஐயா தான் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்களேன். சரி, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? முகம் டல்லாக இருக்குது. விட்டுட்டு எங்கேயும் போக முடியல. இன்றைக்கி சாயங்காலம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. நம்ம ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக உதவிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம். அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்கம்மா. செலவுக்காக, மருந்து செலவுக்காக வச்சுக்கோங்க. சீஸ், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. உங்கள் மனசுக்கு நான் என்ன சொல்கிறேனே தெரில. இது வரைக்கும் நானுமே உங்களை பார்த்ததில்லை, நீங்களுமே என்னை பார்த்ததில்லை. நம்ம போடுற ஒரு வீடியோ மட்டுமே வச்சு நீங்கள் உதவுறீங்க. அதுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். என்னையும் நானுமே பார்த்தது இல்லம்மா. நானுமே பார்த்தது வீடியோ. நம்ம கொடுக்குற ஒரு வீடியோ மட்டும் வச்சு உதவுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எங்களுக்கு அருமையும் தெரியாது, ஆனா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு. அல்லாதீங்கம்மா, சொந்த பந்து இருந்து எதுக்காவது நல்லா இருக்கும்போது நோம்பி நொடிக்கு கூப்பிட்டு நல்லா விருந்து போட்டுவாங்களாம். அம்மா வேலைக்கு போயிட்டுருக்கப்பெல்லாம் நிறைய சொந்த பந்தங்கள் வருவாங்களாம். இப்போ அம்மா இந்த மாதிரி ஆனதுலேருந்து யாருமே வீட்டு பக்கம் வர்றதே இல்லையா? ஒருத்தனும் வர்றதில்ல. நைட்டி இந்த மாதிரி போடுவீங்களாம்மா? உங்ககிட்ட கேட்டு எடுத்தா சரி, நான் எடுத்து கொடுக்கல. நைட்டி நைட்டி போடுவோம். நைட்டி நைட்டி தான் போடுவோம். சீலையெல்லாம் கட்ட கட்ட முடியாது. வலிதான் அதிகமாக இருக்குது. என்னால் பண்டிகலான்னு தான் தோணுது. அது சுன்னி சொல்கிறது அதுதான் எனக்கு மனசுலேயே ஓடிட்டு இருக்குது. ஐயோ, உபத்திரி தாங்க முடியல என்னால.
அப்படி எதுவும் தவறான முடிவு எடுத்துடாதீங்கம்மா, அப்பா இருக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு இந்த ஊத்துட்டின் தாங்கறேன், எரிச்சல் காய்ச்சல் என்னால் வலி தாங்க முடியாது. வலி இப்படி கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியலங்கிறாங்க. என்ன வரைக்கும் படுத்துட்டு எனக்கு பார்த்தா எந்திரிச்சு சாப்பிட்டு போட்டு சித்தாஞ்சி அஞ்சு உழிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். நான் அம்மாவுக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு கிளம்புறேன். ரெண்டாவதாக வந்து ஃபாத்திமா அம்மா பாலத்துக்கடியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மெடிசன் சுத்தமாக தீர்ந்துருச்சு, மெடிசனுக்காக உதவணும். அப்புறம் வந்து நம்மளோட கமலா பாட்டிக்கு ரொம்ப முடியல. நேற்று ஈவினிங்கே ஃபோன் பண்ணிட்டாங்க. தாத்தாவுக்கு ஒரு வாரமாக வந்துட்டு லூஸ் மோஷன் போய் அதை கழுவி விட்டு பாட்டிக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. மூணாவது வந்து நம்ம கமலா பாட்டியை பார்க்க போகிறோம். நான் இப்போ அம்மா விட்டு கிளம்புறேன். ஆஸ்திரேலியாசிஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கொடுத்த 10,000 வந்துட்டு ரெண்டு பேருக்கு 4,000 கமலா பாட்டிக்கு வந்து 2,000 வந்துட்டு நம்ம உதவ போகிறோம். தேங்க்யூ சீஸ், நான் அம்மா விட்டு கிளம்புறேன். நம்ம ஃபாத்திமா அம்மாவை பார்க்க வந்துட்டோம். என்னமோ சாப்பாடு யாரோ கொடுத்தாங்களாம், வச்சுருக்குறாங்க. என்ன சாப்பாடு அது? என்ன சாப்பாடு? பச்சை பயிரா? சரி சரி. நம்ம ஃபாத்திமாமாவுக்கு ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக தான் வந்துட்டு 4,000 கொடுத்து உதவ போகிறோம். அம்மாவோட மெடிசனுக்காக அம்மாவுக்கு வந்துட்டு இழப்பு அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து தர்மம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருங்க, அவங்க பேர் லாவண்யா. லாவண்யா, லாவண்யா நல்லா இருக்கட்டுங்கம்மா. 100 நல்லா இருந்த போதுமா. அவங்க பெத்த பிள்ளைங்க இருந்தும் அம்மாவை தர்மம் எடுக்க விட்டுட்டாங்க. இந்த இடத்துல தர்மம் எடுத்துட்டு இந்த இடத்துல தூங்கிக்கிறாங்க. நடக்க முடியாது, தவழ்ந்து தான் போவாங்க. கொட்டோட நல்லா இருக்குதுமா லாவணியா. 100 நல்லா இருந்தால் போதும். உங்களுக்கு நிறைய முறை உதவி இருக்காங்கம்மா. நிறைய முறை மெடிசனுக்காக உதவி இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டான். தெரியல. அவன் காலேஜ் போயிட்டான். ஹரிஷையும் என் பையன் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவன் என் பையன்தான். மெடிக்கல்ல கட்டிட்டம்மா. 3,000 கட்டியிருக்கிறேன். கையில் 1,000 வாங்கி வச்சுக்கோங்க. 4,000 உதவி இருக்கிறாங்க. இருமல் வந்து ரத்தம் வருதா? இருமல் வந்து ரொம்ப ரத்தமாக வருதா வாயிலிருந்து? அது ரொம்ப முத்திருச்சுன்ட்டாங்க டாக்டர். வந்துட்டு ஆரம்ப ஸ்டேஜிலே பார்த்துருந்தா இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பஃப் ஊதுனா தான் தூங்கவே முடியும். மெடிசன் போட்டால் தான் இவங்களால் தூங்கவே முடியும். போட்டால் காமிங்கம்மா. ஆஸ்திரேலியா லாவண்டியை போட்டாது. நானே பார்த்ததில்ல ஃபாத்திமாம்மா. லாவண்டியை பார்க்கணுங்கம்மா. அப்படியாம்மா? 100 நல்லா இருந்த போதும். நன்றிம்மா. நானே பார்த்ததில்லை, அவங்களும் என்னை பார்த்ததில்லை. ஆமாம் ஃபாத்திமாம்மா, ஒரு 1 கொண்டு வந்து மெடிசன் கொடுத்துருவாங்க. நான் இப்போ செலவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போகிறேன், பத்திரமா வச்சுக்கோங்க. நன்றி நன்றி. சரி கிளம்புறேன். நீங்களாம் பார்க்கலையா லாவண்யால? நானும் பார்த்ததில்லையே. எங்கே தான் இருக்கிறாங்க? வெளிநாடு, ஆஸ்திரேலியா. நீங்கள் போய் பார்க்கலாம்ல அவங்கள. இன்னா இருக்க சித்தோடா ஈரோடா போய் பார்க்குறதுக்கு ஃப்ளைட்டில் போகணும். ஏரோப்ளைன் இருக்குல்ல, பறந்துட்டு போகணும். அதுக்கெல்லாம் நிறைய காசு வேணும் போய் பார்க்கறதுக்கு. 1,00,000 வேணும். ஆமாம், 1,00,000 கேங்க. ஆமாம், 1,00,000 டிக்கெட் போட்டு போகவா? 1,00,000 அதான் அவங்க வருவாங்க, வரும்போது பார்ப்பாங்க. போயிட்டுமா? நம்ம கமலாப்பாட்டி ஸ்ரீரங்க தாத்தா பார்க்க வந்துட்டோம். பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல. தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா 1 டயேரியா. அதை கழுவி விட்டா பாட்டி இப்படி ஆயிடுச்சு. சாலாதீங்க, புரியுது பாட்டி, பாட்டியோட நிலம புரியுது. அதை கழுவி விடவே முடியல, அப்படி ஒரு ஸ்மெல்லாம். அதுலேயே பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கிறாங்க. பாட்டி வந்துட்டு பாட்டிக்கு இப்போ உதவி தேவைப்பட்டுச்சு. உடனே நம்ம ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக தான் உதவ போகிறோம். உங்களோட மருத்துவ செலவுக்காக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆஸ்திரேலியா சகோதரி கொடுத்து உதவி இருக்கிறாங்க. 2,000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன பேர் சாமி? பாட்டி, அவங்க பேர் லாவண்யா. நம்மளுக்கு நிறைய முறை உதவி இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க. மகாராஷ்டிரத்து சாமி, லாவலியா சாமி. தாத்தாவுக்கு உடம்புக்கு சரியில்லைங்க, எனக்கு உடம்புக்கு சரியில்லைங்க. தாத்தாவுக்கு சுத்தம் பண்ணி பண்ணி கழுவி கழுவிட்டு எனக்கு இப்போ உடம்புக்கு சரியில்லை சாமி. அலசராட்டு எனக்கு வந்துருச்சுங்க. நானும் ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணிட்டு இருக்கிற சாமி. பாட்டிக்கு ரொம்ப முடியலை. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் இறக்கிட்டு அப்புறமா வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. பாத்ரூம் இப்போ தாத்தா இருந்து வச்செல்லாம் கழுவி ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துருச்சு. சாலாதீங்க பாட்டி,
நம்ம சகோதரி சார்பாக தான் 2000 கொடுத்து உதவ போகிறோம். சகோதரி ஒவ்வொரு மாதமும் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து உதவிட்டுருக்காங்க. அது பல பேருக்கு மருத்துவ செலவுக்கு நம்ம பிரித்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதம் நம்ம 3 பேருக்கு உதவ போகிறோம். 2 பேருக்கு 4,000 4,000 கபலா பாட்டிக்கு 2000 உதவ போகிறோம். தேங்க்யூ சிஸ், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். பிள்ளைங்களோட பிரதரோட நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். இந்த மனசு யாருக்குமே வராது. ஒவ்வொரு மாதமும் பட்டி இது 20வது மாதம் உதவிட்டு இருக்கிறாங்க. 10,000 13ஆம் தேதி ஆனால் கொடுத்து உதவிட்டு வந்துட்டுருக்காங்க. ராமநாசாமி நல்ல மகராசுரன், பூ பொட்டு நல்ல குழந்தை கொடுத்து மகராசுரன் நல்லா இருக்கணும் சாமி. நீங்கள் நோவினோடு இல்லாத நல்லா இருக்கணும் சாமி. எங்களுக்கு காப்பாற்றின தாய் நீங்கள் சாமி. சிஸ்டர், இப்போ உங்களோட உதவி தான் பாட்டிக்கு கிடச்சிருக்குது. உங்களோட உதவி தான் இப்போ உதவ போகிறோம். ரொம்ப முடியல அவங்களால. இப்போ வாமிட்டு ஒரு தண்ணி குடித்தா கூட வாமிட் வந்துடுது. பயங்கரமாக பாட்டிக்கு வந்துட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அப்புறமே வந்துட்டு அல்சர் மாதிரி வந்துருச்சு. ஒரு வாரமாக சாப்பிட்லையா பாட்டி? சாப்பிட முடியலங்க. ஃபீல் பண்ணாதீங்க, புரியுது பாட்டி. உங்களை மாதிரி நிச்சயமாக யாருமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப வயித்தால போகுதா தாத்தாக்கு? வயித்தால போயிட்டு ஒரு நாளுக்கு 4-5 தடவை கழுவி கழுவி விடணுங்க, ஆறுனுங்க, வலிக்கணும். இந்த வீட்டில் வந்துட்டு தண்ணி போகிற மாதிரி கூட இடம் இல்லை. இல்லைங்க சார், முரத்தில் தான் அள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க பாட்டி, இப்போ இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போங்க. காசு இல்லாமல் தான் பாட்டி உட்காந்துருக்குறாங்க. இப்போ நம்ம உடனே பாட்டி அனுப்பி வைக்கிறோம். தண்ணி குடித்தா கூட வாமிட்டு வருது, அது அப்படி வரக்கூடாது. உடனே போய் டாக்டரை பார்த்துருங்க சரிங்களா. ஆஸ்திரேலியா சீஸ், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட பியூர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். யாராலையும் இவ்வளோ தூரம் உதவ முடியாது பாட்டி. 20வது மாதமாக பாட்டி அதிக நேரம் பேச வைக்க வேண்டாம். அவங்களால ரொம்ப தம் கட்டி பேசுகிறாங்க. சகோதரி சார்பாக 2000 உதவிட்டு நான் கிளம்புறேன். சகோதரி மருத்துவ செலவுக்காக 2000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி சீஸ், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சாமி. நீங்கள் நல்லா சந்தோஷமாக நல்லா இருக்கணும் சாமி. மகராசரே எனக்கு நீங்கள் கொடுக்குதா சாமி? நான் இப்போ இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க. எனக்கு உடம்புக்கு சரியில்லைங்க சாமி. அல்லாதீங்க பாட்டி, உடனே இம்மிடியேட்டாக கிளம்பிடுங்க. சாப்பிடுங்க முடியலைங்க சாமி. எண்டோஸ்கோபி மாதிரி பண்ண சொல்லியிருக்கிறாங்களா? அது ரொம்ப கஷ்டம். அது பார்த்துட்டு வந்துடுங்க. தாத்தாவுமே ஒரு குழந்த மாதிரி தான், காது கேட்காது, வாய் பேச முடியாது. அவருமே என்ன பண்ணுவார் பாட்டி? அவங்களுக்கு வந்து தெரியாதுங்க, குழந்த மாதிரி தான். எல்லாம் பார்க்கணும், என்னாலும் முடியல சாமி. சாலாதீங்க. ஆஸ்திரேலியா சீஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. பாட்டிக்கு அமௌண்ட் கொடுத்துருக்க மாதிரி அவங்களால பேசக்கூட முடியல. சரி பாட்டி, பேச வேண்டாம், காசு வாங்கி வச்சுக்கோங்க. உடனே ஆஸ்பத்திரி போங்க. போறேன்னு.